ஹலோ வீவாஸ், புரட்டாசி மாதத்தில் நிகழக்கூடிய கிரகப்பெயர்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் பிரச்சனைகளானது வரப்போகிறது. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யார் என்று தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சா அந்த 5 ராசி யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்கள். நிச்சயமாக பெருமாளுடைய ஆசிர்வாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதத்தில் நிகழப்போகின்ற நவ கிரகங்களுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசிக்காரர்கள் துன்பத்தை அனுபவிக்க போகிறாங்க. அதாவது சூரிய பகவான் கன்னி ராசியில் பெயர்ச்சி செய்து கொண்டு இருக்காரு. அதே போல தான் சுக்கர பகவான் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. இதன் மூலமாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நல்லது நடந்தாலுமே ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதற்கு ஆப்போசிட்டாகவும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் நிகழப்போகிறது. அந்த 5 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, ரிஷபராசி, கன்னிராசி, துலாம் ராசி, மகர ராசி மற்றும் கும்பராசி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே 7.5 சனியின் மூலமாக பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளானது இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. மீண்டும் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நிகழக்கூடிய இந்த ஒரு நவ கிரகங்களுடைய பெயர்ச்சியின் மூலமாகவும் மீண்டும் பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகளானது வரப்போகிறது. ஸோ இதற்காக நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற்போல கூடுதல் ஜாக்கிரதையோடு இருந்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாங்க. இதற்காகத்தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த இடத்துல பாம்பானது இருக்குது, ஜாக்கிரதையாக போகணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரியும் போது அந்த இடத்துலையே நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். அப்படியே அந்த இடத்துல தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பார்த்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக போயிட்டு வருவோங்க. இதன் மூலமாக அந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். ஸோ இதற்காக இந்த 5 ராசிக்காரர்களும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரிஷபராசி நேயர்களே, புரட்டாசி மாதத்தில் நிகழப்போகின்ற நவ கிரகங்களுடைய பெயர்ச்சியின் மூலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் தான் கிடைக்க போகிறது. அதாவது ஆரோக்கிய ரீதியாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு சொன்னாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் கூட பூதாகரமாக வெடிக்கலாம் என்பதால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுக்க முழுக்க அமைதியாக இருக்க வேண்டுங்க. சில இடங்களில் பேசுவதை காட்டிலும் மௌனமாக இருந்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கடந்த காலத்தை விட இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தவித வேலையை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும். காதல் விஷயங்களில் பிரச்சனைகளானது ஏற்படும் என்பதால் முடிஞ்சளவுக்கு காதல் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சிக்கலில் சிக்காமல் இருப்பது இந்த நேர காலத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். ஸோ மொத்தத்தில் ரிஷபராசி நேயர்கள் காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, புரட்டாசி மாதத்துல நிகழப்போகின்ற இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சியானது கன்னி ராசிக்காரர்களான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று போட்டித்தன்மை மனதில் ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டக்கூடாதுங்க. உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்காத ஃபுட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுவதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக ஏற்படக்கூடிய சில பல பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. செயலை செய்யும் போது திட்டமிட்டு செயல்பட வேண்டும். முதலீடு செய்வதில் அதீதமாக கவனம் தேவைப்படுகின்ற காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. தூக்கமானது பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கலாம். அதே போல தாங்க வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மன சங்கடங்களை மனதில் வைத்து கொண்டு வண்டி வாகனத்தில் பயணம் செய்வதை அவாய்ட் பண்ணிடுங்க. இதன் மூலமாக சில பிரச்சனைகள் ஏற்படுவதை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொண்டு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்கள்லையும் சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ கன்னிராசி நேயர்கள், ஆரோக்கிய ரீதியாகவும் சரிங்க, முதலீடு அதிகமாக செய்வதையும் சரிங்க, கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கக்கூடும். துலாம் ராசி நேயர்களே, புரட்டாசி மாதத்தில் நிகழப்போகின்ற இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சியானது துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதமானது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே ஓரளவுக்கு நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டும். அதாவது நீங்கள் சாதாரணமான நாட்களில் உழைப்பதை காட்டிலும் இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் 2 மடங்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உழைப்பை போடணுங்க. அப்போது தான் உங்களுக்கான ஒரு வெற்றியானது கிடைக்கக்கூடும். கடின உழைப்பு போட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அதீதமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க சரிவர டேப்லெட் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. இதன் மூலமாக சில தொந்தரவுகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் பெரிய அளவுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் அவ்வப்போது தேவையில்லாத பிரச்சனைகளானது ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தமானது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. ஸோ குடும்பங்களில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையுடன் நடந்துக்கோங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளலாம். ஸோ துலாம் ராசி நேயர்கள் இனி கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனி நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் தற்போது இந்த புரட்டாசி மாதத்தில் நிகழக்கூடிய நவ கிரகங்களுடைய பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சவாலான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதீதமாக கவனம் செலுத்த வேண்டும். கடந்த சில 1-3 மாத காலமாகவே உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை தான் சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். மீண்டும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க. சின்ன பிரச்சனை என்றாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசுபடுத்தாமல் கொஞ்சம் தவிர்த்துக்கலாங்க. குடும்பத்தில் தேவையே இல்லாமல் பிரச்சனைகளானது ஏற்படும் என்பதால் அது தொடர்பான விஷயங்கள்லையும் விழிப்புணர்வுடன் நடந்துக்கோங்க. செலவுகளானது எதிர்பார்க்காத வகையில் பல்வேறு வகையில் இருந்து வரக்கூடும். வருமானம் கம்மியாக இருக்கும், செலவுகளானது அதிகமாக இருக்கக்கூடுங்க. இதை நீங்கள் டேக்கிள் பண்ணுவதே கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கக்கூடும். மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அவ்வப்போது கவலைகளானது ஏற்படக்கூடுங்க. மனதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலானது உருவாகக்கூடும். அவ்வப்போது மன சங்கடங்களும் மனக்குழப்பங்களும் அதிகமாகவே இருக்கும் என்பதால் மகர ராசி நேயர்கள் கவனமாக இருந்துக்கோங்க. கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கும் 7.5 சனியுடைய ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் நிகழப்போகின்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியின் மூலமாக
கும்பராசிக்காரர்கள் ரொம்பவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் ஈகோ, கோபம், மனத்தாங்கல் போன்றவை எல்லாம் ஏற்படும். அதனால் மனைவியுடன் வாக்குவாதம் செய்யாதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்திட்டு வர வேண்டும். முதலீடு செய்வதில் சாதகமான பலன்கள் ஏற்படுவதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தாமதம் ஏற்படும். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடும். மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருக்கக்கூடிய 5 ராசி: மகர ராசி, துலாம் ராசி, கும்பராசி, ரிஷபராசி, கன்னிராசி. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.